ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிவைஸ். ஜீ தமிழில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சீரியலுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஹிட்லர் அப்படிங்கிற சீரியல். ஸோ இந்த சீரியலில் முக்கியமான ரோலில் ஹீரோயின் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, அவங்க எங்கே பிறந்திருக்காங்க, எங்கே படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு அவங்கள பற்றி தெரியாத பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 படம் நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ 4 படம் நடித்து முடிச்சு ஏன் என்ன அவங்கள நமக்குனா தெரியல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ கடைசியிலையும் ஸ்கிப்னா பாருங்க. ஸோ அப்படியே நம்ம மிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம திருமதி ஹிட்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அவங்களுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா பொதுவால் அப்படிங்கிறதான் பேர். ஸோ பொதுவாக இருப்பாங்க போல, அதனால் பொதுவால் அப்படிங்கிற பேர் வச்சிட்டாங்க போல். சரி, அடுத்து அவங்களுடைய வயசு எத்தனை அப்படிங்கிறதான். ஸோ பொண்ணுங்கக்கிட்ட வயசு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் இவங்களுடைய வயசு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி வச்சுருக்காங்க போல். இவங்களுடைய வயசு 28 ஆகுது. ஸோ இவங்க எந்த தேதியில் பிறந்திருக்காங்க, எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க, எந்த வருஷத்தில் பிறந்திருக்காங்க, எந்த கிழமையில் பிறந்திருக்காங்க முதல் கொண்டு நமக்கு தெரியும். ஸோ ஸோ உங்கள் நவம்பர் மாதம் 6 வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 1992 பிறந்திருக்காங்க. ஸோ கைஸ், அடுத்து இவங்க பிறந்த ஊர் இது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ அவங்க பிறந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஆமாங்க, இவங்க ஒரு கேரளா பொண்ணு. ஸோ கேரளா பொண்ணுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ சான்ஸ் கிடச்சிருக்கு போல். ஸோ இவங்க என்ன தான் கேரளாவில் பிறந்தனாலும் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அதாவது கடைசியாக எங்கே செட்டில் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் படித்த ஸ்கூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செஞ்ச் தெரசா ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் தான். ஸோ இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ இவங்க சம்பளம், அதாவது ஒரு படமாக இருந்தாலும் சரி சீரியலாலும் சரி, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அது நாள் கணக்கா இல்லை மாத கணக்கா அப்படிங்கிறது தெரில. ஸோ 2 லட்சம் குத்து மதிப்பாக வாங்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து இவங்க என்னென்ன படம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க நடித்து ஃபஸ்ட்டு அதாவது இவங்க முதல்ல நடித்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ள குப்பாயம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தில் தான் முதல் முதல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ ஸோ அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து வேறு என்னென்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்ச் மஞ்ச் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ பேர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தவங்க ஒரு கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கன்னட படத்துடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை சோம்னா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ருத்ரா ஐபிஎஸ் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு 3 லாங்குவேஜில் நடிச்சிட்டாங்க நம்ம தமிழை தவிர. ஸோ அதனால தான் இவங்களை நமக்கு தெரியல, முதல் முதல்ல இந்த சீரியலில் தான் நடிக்கிறாங்க அப்படி மாதிரி சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே முதல் முதல்ல இவங்க இந்த சீரியல் நடிக்கலை. இதுக்கு முன்னாடியே தமிழில் ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க, அதுவும் சன் டிவியில் டெலிகாஸ்டான ஒரு சீரியல். ஸோ அது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா அப்படின்னு 2017 சன் டிவியில் டெலிகாஸ்டான அந்த சீரியலை பார்த்தீங்கன்னா சைல்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் முதல் முதல்ல இவங்க நடிச்சிருக்காங்க, முதல் சீரியலாகவும் அது இருக்குது. ஸோ இதுதான் அவங்கள பற்றின மொத்த டீட்டெயில். ஸோ கைஸ், இன்றைக்கி நீங்கள் திருமதி ஹிட்லரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திருமதி ஹிட்லரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வேறு யாரை பற்றி நீங்கள் என்ன ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றியும் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வீடியோவும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ் அண்ட் சீஸ்.